வணக்கம். அக்டோபர் 13 தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மிக்சடாக இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆயில் இந்தியா அந்த மாதத்தில் எப்போ ட்ரில்லிங் ஆரம்பிப்பாங்கன்ற கேள்விக்கு மணி கண்ட்ரோல் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க. வரப்போகிற நிதியாண்டு, அதாவது 2025 நிதியாண்டிலோட துவக்கத்தில் இந்த ட்ரில்லிங்கை ஆயில் இந்தியா அந்த மாதத்தில் துவங்கதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நாராயணமூர்த்தியோட கம்பெனியான கட்டமரன் வெஞ்சர்ஸ் 1.12% ஸ்டேக் கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் உடைய நிறுவனர் தான் நாராயணமூர்த்தி அவர்கள். ஸோ அவங்களுடைய கம்பெனி தான் கட்டமரன் வெஞ்சர்ஸ், 1.12% ஸ்டேக் வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனி அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இந்த கம்பெனியுடைய பேர் இடம் பிடிச்சிருக்கு. எப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஒரு கம்பெனியுடைய பேர் இடம் பிடிக்கணும்னா, 1% அல்லது அதற்கு மேலே ஷேர்ஸ் வைத்திருந்தால் மட்டும்தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பேர் இடம் பிடிக்கும். செப்டம்பர் குவார்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் கட்டமரான் வெஞ்சர்ஸ் உடைய பேர் இடம் பிடிச்சிருக்கு. ஆலம்பிக் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. அக்டோபர் 11 ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 3.2%லிருந்து 2.8% குறைச்சிருக்கிறாங்க. எம்கோ எலிகான் இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? ஜேஎம்எஸ் மைனிங் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. மதிப்பு 39 கோடி ரூபாய். எதற்கான ஆர்டர் இது? கோல் மைனிங் எக்யூப்மெண்ட்டை சப்ளை செய்வதற்கான ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க எம்கோ எலிகான் இந்தியா லிமிடெட். இன்ஃபோசிஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ்ஏ நிறுவனமான சானிக் பார்ட்னர்ஸில் முதலீடு செய்கிறாங்க. எவ்வளவு தொகைக்கு அதை வாங்குறாங்க? 132.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் லிமிடெட். ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ் புது முதலீடு செய்கிறாங்க. எப்கோஜன் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக கம்பெனி 26.25 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. இன்டர்க்ளோப் ஏவியேஷன் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல், இண்டிகோ ஏர்லைன்ஸை நடத்தக்கூடிய கம்பெனி தான் இன்டர்க்ளோப் ஏவியேஷன். செப்டம்பர் மாதத்திற்கான டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் எவ்வளவு? 18.3% அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 29% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய மார்க்கெட் ஷேர் 63.4%. இது செப்டம்பர் மாதத்திற்கானதுன்னு நினைக்கிறேங்க. ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஷேர். 10 பேசிஸ் பாயிண்ட் சொல்லும்போது 0.1%. ஸ்பைஸ் ஜெட் உடைய மார்க்கெட் ஷேர்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 4.4%. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு யூபிஎஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே அவங்க கொடுத்துருந்த ரேட்டிங் பை ரேட்டிங் இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு செல்லாக மாற்றிருக்கிறாங்க. டார்கெட் விலையும் குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 530, முன்னே இருந்த டார்கெட் பிரைஸ் 740 ரூபாய். HCL டெக்னாலஜிஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல் இது. மார்கன் ஸ்டான்லி ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. முன்னே எதிர்பார்த்தது 1450, இப்போ 1400. கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1410 ரூபாய். மோதிலால் ஓஸ்வால் பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 1410 ரூபாய். ஜேஎம் ஃபினான்ஷியல் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1250. டார்கெட் விலை உயர்த்தியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1070 ரூபாய். ஆன்டிக் ஸ்டாக் ப்ரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1475. ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1400 ரூபாய். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம காலையில் 10:30 அளவில் பார்க்கும்போது HCL டெக்னாலஜிஸ் இன்ட்ராடியில் 3.4% அதிகரித்தது. இன்ஃபோசிஸ் 4.3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடியில். ஏஞ்சல் ஒன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 7% அதிகரிச்சிருக்கு. ஆனந்த ரத்தி வெல்த் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 6% விழுந்திருக்கு இன்னைக்கு இன்ட்ராடியில். எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ்க்கு ரெலிகார் ப்ரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 158 ரூபாய். கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 1-2 மாதங்கள். ஸ்டாப் லாஸ் 122க்கு குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை க்ளோசிங் பேசிஸில்.
ஜீரோதா குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜீரோதாவுடைய ஒரு கஸ்டமர் ஜீரோதா மீது வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. இப்போ காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் ஜீரோதா அப்படின்ற ஆர்டர் வந்திருக்கு. அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீரோதாவுடைய டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு எதிராக ஆர்டரும் வந்திருக்கு. யார் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர்? பிஎஸ்சியுடைய கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காம்பன்சேஷன், எவ்வளவு தொகை இழந்தாங்க, அந்த தகவல் எதுவுமே அந்த மணி கண்ட்ரோலில் சொல்லிங்க. வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு ட்ரேடர், அது வந்து ஜீரோதாக்கு எதிராக தீர்ப்பு வந்திருப்பதாக வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றொரு ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கக்கூடிய ஆலையில் அக்டோபர் 3-12 வரைக்கும் ஆய்வு நடத்தி இருக்காங்க. அதற்கு பிறகு ஃபார்ம் 483 வழங்கி இருக்காங்க. 9 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க பனேஷியா பயோடெக். லூப்பின் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது அவங்களுடைய யூஎஸ்ஏல சோமர்செட் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. எதற்கான மருந்து? நார்கோலெப்சி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த மருந்து சொல்லியிருக்காங்க லூப்பின் லிமிடெட். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அக்டோபர் 11 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 5.2%-7.2% 7.2% உயர்த்தியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.